எரேமியாவின் புஸ்தகம் 18:6 பிற்பகுதி. இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, ஒரு களிமண் பானைகளை செய்கிற குயவன் களிமண்ணை எடுத்து அதை பிசைந்து ஒரு பானையாக அல்லது ஒரு மண் களையமாக அதை செய்ய முயற்சிக்கிறார். சில சமயங்களிலே அவைகள் தான் நினைத்தபடி வடிவம் பெறாதபடினாலே மீண்டும் அதை உடைத்து அல்லது மீண்டும் அதை மிதித்து வேறொரு பாத்திரமாக செய்கிறார். அல்லது செய்து வைத்த பாத்திரம் உடைந்து போகும் என்று சொன்னால் அதை மீண்டும் அதை வணைந்து வேறொரு புதிய பாத்திரமாக அந்த குயவன் வணைந்து கொள்கிறதை போல தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் குயவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில கடந்த காலத்தில் நீங்கள் ஏதாகிலும் தோல்வியை சந்தித்திருப்பீர்கள் என்று சொன்னால், கடந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில வேறு ஏதாகிலும் நஷ்டங்களோ அல்லது நம்முடைய வாழ்க்கையில தடுமாற்றங்களோ இருக்கும் என்று சொன்னால், தேவன் வரக்கூடிய காலங்களில் ஒரு புதிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுத்து நம்மை புதுவிதமாக நடத்த விரும்புகிறார். நிச்சயமாய் தேவன் வருகிற காலங்களிலே உங்கள் வாழ்க்கையை, உங்கள் எதிர்காலத்தை புதுவிதமாக வணைந்து கொள்ள, ஒரு புதிய பாத்திரத்தைப் போல, ஒரு புதிய களிமண் பாத்திரத்தைப் போல எப்படி குயவன் உருவாக்குகிறாரோ அதை போல உங்களையும் தேவன் உருவாக்கி விசேஷ விதமாய் தேவன் உங்களை நடத்த விரும்புகிறார். நிச்சயமாய் நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய கரத்திலே களிமண்ணாக இருக்கிறீர்கள். உங்களை தேவன் அற்புதகரமாக வணைந்து புதிய ரீதியிலே வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.